ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம தி கேவியர்ன்ற ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நேசம் டாக்கிஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை நம்ம பார்த்துருந்தோம் அந்த படத்தில் இவன் எப்படி சூப்பர் ஹீரோ ஆகுறான்ற விஷயத்த டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு ஏலியன்ஸ் வந்தாங்க இந்த ஏலியன்ஸ் மனுஷங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மனுஷங்களுக்காக இந்த மனுஷங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காண்டி சில மான்ஸ்டர் சோல்ஜர்ஸ் உருவாக்குறாங்க ஆனா அந்த மான்ஸ்டர் சோல்ஜர்ஸோட தலைவன் அந்த மனுஷங்களுக்கு எதிராகவே திரும்பிட்டான் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காகவும் ஏலியன்ஸ் கேவேர் அப்படின்ற ஒரு வெப்பனை உருவாக்குறாங்க அந்த வெப்பன் மனுஷங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அவங்க உருவாக்குனது ஒரே ஒரு வெப்பன் தான் இப்போ வரைக்கும் அந்த வெப்பனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது இந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்படி உருவாக்குறாங்கன்னா சில மனுஷங்களை மியூட்டேட் பண்ணி தான் உருவாக்குறாங்க படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சயின்டிஸ்ட் இந்த வெப்பன் யாரு கைக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இவருக்கு பின்னாடியே ஒரு நாலு பேர் துரத்திட்டு வராங்க அவரை மடக்கி பிடிச்சிடுறாங்க மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த சயின்டிஸ்ட் திடீர்னு மான்ஸ்டரா மாறாரு இந்த நாலு பேருமே மான்ஸ்டரா மாறி அந்த சயின்டிஸ்ட கொலை பண்ணிடுறாங்க இந்த மான்ஸ்டருக்கு எல்லாம் இருக்கான்ல எடுத்த இந்த வெப்பனை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட பாஸ் கிட்ட போய் கொடுக்குறான் அவனுக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானே தான் அந்த சயின்டிஸ்ட தனியா மடக்கி பிடிச்சி அந்த வெப்பனை அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இந்த பாஸ் கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான் அவரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த பாக்ஸை திறந்து பார்த்த உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க

காட்டுறாங்க ஹீரோ இப்போ ஒரு கராத்தே கிளாஸ்ல இருக்கான் கூட கராத்தே கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த பையன் கிட்டேயே அடி வாங்குறான் அதே இடத்துல இந்த படத்தோட ஹீரோயின இருக்கா இவள் வேறு யாருமில்ல ஸ்டார்டிங் சீனில் ஒரு சயின்டிஸ்ட் இறந்து போனார்ல அவரோட பொண்ணு தான் இவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரார் வந்து ஹீரோயினை மீட் பண்ணி உங்கள் அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க தெரியல நீ கொஞ்சம் மனசை தேத்திக்க சொன்ன உடனே அந்த பொண்ணு இருக்கா அந்த பொண்ணையே இருக்கான் அப்பாவை கொலை பண்ணவங்க எந்த நேரமும் வந்துருவாங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு ஹீரோவோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாவோட பாடி இருக்கிற இடத்துக்கு தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிட்டு போறான் போய் காட்டின உடனே இந்த பொண்ணு கதறி அழுகுறா இதை ஹீரோ ஒரு ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் காலுக்கடியில ஒரு பாக்ஸ் கிடைக்குது இது என்ன பாக்ஸ் அப்படின்னு அந்த பாக்ஸ் திறந்து பார்க்கறான் அந்த வெப்பன் இருக்கு அந்த சயின்டிஸ்ட் முன்னாடியே இந்த வெப்பன் யாரு கைக்கும் கிடைச்சிட கூடாதுன்னா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காரு அந்த வெப்பனை ஹீரோ எதிர்ச்சியா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா இவனுக்கு இது என்னன்னே புரியல இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பேக்குள்ள போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் அரட்டை கிளாஸ்ல ஹீரோ கூட சண்டை போட்டு பையன் மொத்தமா ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்து ஹீரோ கூட வம்புக்கிறான் ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு பெருசு சண்டை போடவும் வராது பயங்கரமா அடி வாங்குறான் அந்த நாலு பேத்துக்கிட்ட இவன் கீழே விழுந்ததுல அவனோட பேக்குள்ள இருந்து அந்த வெப்பன் தனியா விழுகுது அந்த வெப்பன் மேல தவறி விழுந்துடுறான் அந்த வெப்பன் ஆக்டிவேட் ஆயிருது அந்த வெப்பன் இருந்து ஒரு ஜந்து வருது ஹீரோ அப்படியே கவர் பண்ணி அவனோட மொத்த உருவத்தையே மாத்திருது அடிக்க வந்திருக்கிற நாலு பேத்துக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல ஹீரோ மடக்கி திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ பதிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான்

இடத்துல சயின்டிஸ்டோட பொண்ணை பார்த்தோம் ஒருவேளை அவ அந்த வெப்பன் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வருது அந்த பொண்ணை நீ உடனே இந்த இடத்த கூட்டிட்டு வா அப்படின்னு இவனை அனுப்பி வைக்கிறான் இந்த வில்லனோட குரூப் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான் ஹீரோயின் கூட சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கராத்தே டீச்சர் உள்ள வந்துடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடை நான் வாங்கிட்டு வரேன் ஹீரோ வெளியே போறான் ஹீரோ வெளியே போன நேரம் பார்த்து வில்லனோட குரூப் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஹீரோயின கடத்திட்டு போயிடுறாங்க திருப்பி வந்து பாக்குறான் ஹீரோயின ஆளை காணா அந்த கராத்தே டீச்சரை கொண்டு இருக்கானுங்க வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின ஒரு கார்ல வச்சு கடத்திட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோ கரெக்டா ரெண்டு பாட்டில் எடுத்து அவனுக்கு மண்டையில அடிச்சுட்டு ஹீரோயின தூக்கிட்டு போக பார்க்கறான் அந்த நேரம் அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் வர அவரும் சேர்ந்து இவங்க கூட ஓட ஆரம்பிக்கிறாரு பின்னாடியே இந்த மான்ஸ்டர் எல்லாம் ஹீரோவை பார்த்து துரத்த இந்த மூணு பேருமே அந்த மான்ஸ்டர் கிட்ட ஒரு இடத்துல தனியா மாட்டிக்கிறாங்க இந்த மான்ஸ்டருக்கு எல்லாம் லீடரா இருக்கான்ல அவன் என்ன பண்றான் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு அந்த வெப்பன் எங்கன்னு கேக்குறான் நீ சொல்ற அந்த வெப்பனை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு ஹீரோயின் கதறி அழுகிறா உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அந்த வெப்பன் தானே வேணும் நான் தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அந்த வெப்பனே நான் தான் நான் தான் கேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சூப்பர் ஹீரோவா மாறான் உன்ன மாதிரி ஒரு கோமாளி நாங்க பார்த்ததே இல்ல எல்லாம் அடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு மத்த மான்ஸ்டர் எல்லாம் அடிக்க ட்ரை பண்ண இவனோட பவர் என்னன்னு தெரியாம போதுனா மான்ஸ்டர்

இருக்கிற வெப்பனை அப்படியே எடுத்துறான் ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி அந்த இடத்திலேயே பஸ்பம் ஆயிடுறான் அந்த பொண்ணையும் அந்த போலீஸ் ஆபிசரையும் அந்த கார்பரேட் கம்பெனியோட பாஸ் இருக்கான்ல அவன் முன்னாடி பேணி பாட்டு எனக்கு இந்த வெப்பன் கிடைச்சிருச்சு அந்த வெப்பனை எப்படி உன் ஃப்ரெண்ட் ஆக்டிவேட் பண்ணான் ஏன்னா அதை நேருக்கு நேர பார்த்த ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் அதை தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி நீ கண்டிப்பா எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான் இந்த பாஸ் அப்படியே ஹீரோயினை அவன் இருக்கிற அந்த லேப்க்கு பக்கத்துல கூட்டிட்டு போறான் அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் கண்ணாடி பாக்ஸுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான் இவங்கெல்லாம் யார் தெரியுமா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களை தான் நான் மியூட்டேட் பண்ணி அவங்கள இந்த மாதிரி மான்ஸ்டரா மாத்தி வச்சிருக்கேன் நீ மட்டும் அந்த வெப்பனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்ற விஷயத்த சொல்லலனா உன்னை இந்த மாதிரி மான்ஸ்டரா மாத்தி கண்ணாடி பாக்ஸுக்குள்ள அடைச்சு வச்சிருவேன் அப்படின்னு இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கான் அந்த லேபில் இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இந்த வெப்பனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான் நீங்க இந்த இடத்துல இந்த வெப்பனை வச்சதுல இருந்து நாங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெப்பன் டெவலப் ஆகிட்டே இருக்கு அதாவது இந்த வெப்பன் யாரோ ஒருத்தவங்களோட டிஎன்ஏவோட மிங்கிள் ஆயிடுச்சு இது எப்ப வேணா டெவலப் ஆகி பழையபடி அவன் திருப்பி வர வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் சைடுல திரும்பி பாக்குறா ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல அந்த போலீஸ் ஆபிசரை கட்டி போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் இந்த வெப்பனை பாத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு மான்ஸ்டரோட வாய்க்குள்ள அந்த வெப்பன் போயிருது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மான்ஸ்டரோட உடப்ப கிழிச்சிட்டு ஹீரோ வெளியே வரா இப்போதான் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயமே புரியுது இவன் எப்ப இந்த வெப்பனோட மிங்கிலானோ ஆனானோ அதிலிருந்து இவனை கொல்லவே முடியாது எத்தனை வாட்டி இவனை கொன்னாலும் மறுபடியும் இவன் உயிரோட வந்துருவான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே கொலம்பி போய் இவனை மறுபடியும் அட்டாக் பண்ண வருது இந்த ஹீரோயினால நம்பவே முடியல இவன் எப்படி திருப்பி உயிரோட வந்தான்.

டயலாக் பேசிக்கிட்டே ஹீரோ வந்து அடிக்க ட்ரை பண்றான் ஆனா ஹீரோ இந்த தடவை அவனை போட்டு போல போலன்னு போலக்குறான் உன்னோட சான்ஸ் முடிஞ்சு போச்சு என்னைய கொள்றதுக்கு ஆனா இப்போ என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மண்டைய இவனோட கையால அப்படியே பொழந்து அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளுறான் எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஹீரோ அடிச்சு விரட்டிட்டான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா திடீர்னு போலீஸ் ஆபிசருக்கு அப்படியே வலிப்பு மாதிரி வருது என்னடான்னு பார்த்தா ஒரு கார்னர்ல அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட பாஸ் நிக்கிறான் அவனு கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் தான் அவனால எல்லா மான்ஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் யார

இது வரைக்கும் நீ சின்ன சின்ன மான்ஸ்டர் கூடலாம் சண்டை போட்டு இப்போ வரைக்கும் நீ ஒரு உண்மையான மான்ஸ்டரை பார்க்கவே இல்ல அப்படின்னு ஒரு ரூம் போய் அப்படி பெரிய மான்ஸ்டரா மாறி கண்ணு முன்னாடி வந்து டைனோசர் ஹீரோவும் இந்த சமாளிக்க எவ்வளவோ ட்ரை பண்றான் அடி வாங்கிறான் அதோட முதுகு மேல ஏறி அதோட உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ்லாம் டேமேஜ் பண்ணி ட்ரை எல்லாம் ஆனா இவனால எதுவுமே முடியல ஹீரோ இவனை சமாளிக்க முடியாம தரையில சரிஞ்சு உழுகிறான் சரிஞ்சு விழுந்த இவன் அப்படியே ஒரு இடத்துல லாக் பண்ணி அவன் தலையில இருக்கிற அந்த வெப்பனை எடுக்கலான்னு அந்த வெப்பனை டச் பண்ண உடனேமே அவனோட ஆர்மர் ஆக்டிவேட் ஆயிருது அவனோட செஸ்ட் அப்படி ரெண்டா பொழக்குது அதுக்குள்ள இருந்து இந்த வெப்பனோட மொத்த பவர்மே ரிலீஸ் ஆகுது அந்த இடத்துலயே அந்த மான்ஸ்டர் சுக்கு நூறா வெடிச்சு சதறி இறந்து போகுது ஹீரோவுக்கு இப்போ இந்த வெப்பனை தாங்கிட்டு பிரிக்க முடியாதுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறான் என்னதான் இந்த ஆர்மரை யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொன்னாலுமே இவனுக்கு இன்னமும் இந்த வெப்பனை எப்படி யூஸ் பண்ற விஷயம் ஃபுல்லா தெரியாது இப்போ ஃபுல்லா ஆர்மரோட இருக்கான் இல்லையா எப்பவுமே ஆர்மரோட வெளியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் நார்மல் கெட்டப்புக்கு மாறணும் இதை எப்படி மாத்தணும்னு அவனுக்கு தெரியல என்னப்பா இது இந்த ஆர்மரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண நான் எப்படி நார்மல் கெட்டப்புக்கு மாறான்னு யோசிக்கிட்டு இருக்கான் திடீர்னு நார்மலா மாறிடுறான் சோ ஓகே இதுதான் நம்ம தலையெழுத்து நாய் போச்சு இனிமேல் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயினு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு அப்படியே போயிடுறான் இதோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் வந்து பல வருஷம் ஆச்சு இந்த படம் தான் பவர் ரெஞ்சர்ஸ் படத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எத்தனை பேர் நம்புவீங்க இந்த படத்துல வர்ற ஆறு மருசி இவங்க யூஸ் பண்ற சிஸ்டம் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் பவர் ரெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோஸை உருவாக்கினாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் போர் அடிக்காம விறுவிறுப்பா போகும் அதனால தான் இந்த படத்தை இன்னைக்கு நான் பேசினேன் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் பாய்